ஆனால் மகரிஷி சந்தித்த யாரெல்லாம் சந்தித்தாங்கோ அவர்களை பற்றி நம்ம சிந்திக்கவிருக்கிறோம். நமக்கு தெரிந்த எந்தெந்த சித்தர்களை மகரிஷி சந்தித்தார்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எந்தெந்த சித்தர்களை மகரிஷி? ஆ, வள்ளலாறு. ஒன்று வேற? ஆமாம், பரஞ்சோதி மகான். வேற? ஸோ அதனால் நம்முடைய தலைப்பே நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஆர்வம் மிகுந்த ஒரு தலைப்பு. அதனால் நிறைய சித்தர்களை பற்றியும் மகரிஷியோட அவர்களுக்கும் மகரிஷி உள்ள தொடர்புகளை பற்றி நாம் ஒரு மணி நேரம் சிந்திக்க வைக்கிறோம். அதில் முடிவில் நீங்கள் கேள்வி பதில்களும் நீங்கள் கேட்கலாம். முதல்ல இந்த சித்தர்கள், சித்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சித்தர் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம்? சித் அப்படிங்கிற வார்த்தை உயிரை குறிக்கும். அர் அப்படின்னா உணர்ந்தவர். ஸோ சித்தர் அப்படின்னா தன்னுடைய உயிரை உணர்ந்தவர் என்று அர்த்தம். சச்சிதானந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய ஆட்களுக்கு அந்த பேர் இருக்கும். இப்போல்லாம் யாரும் இப்போல்லாம் யார் சச்சிதானந்தம் பேர் வைக்கணும்? சச்சின்னு வேணால் வைப்பாங்க. தவிர என்ன சச்சிதானந்தமும் யார்? மகரிஷி அதற்கு இரண்டு விதம் விளக்கம் சொல்லுவாங்க. ஒன்று சத்சித் அனந்தம், இன்னொன்று சத்சித் ஆனந்தம். ரெண்டுமே மகரிஷி சொல்லுவாங்க. சத் அப்படின்னா என்னது? இல்லை, சித்துனா தான் உயிர். சத்துனா உண்மை, இறைவன். இறைவனை குறிக்கும். இறைவன், உண்மை, சத்தியம் எல்லாம் உண்டு. சித் அப்படிங்கிற உயிர். அனந்தம் அப்படின்னா அனைத்தும், அனந்த கோடினா அனைத்தும் அர்த்தம். அப்போது பரிணாம தத்துவத்தை, தன்மாற்ற தத்துவத்தை இதில் சொல்கிறாங்க. இறைவனே மனிதனாக வந்துள்ளான், எல்லாமாக வந்துள்ளான்ங்கிறத ஒரே ஒரு வார்த்தையில், த்ரீ இன் ஒன் வார்த்தையாக முன்னோர் கொடுத்தாங்க. சச்சிதானந்தம், சத் சித் அனந்தம். சத்து தான், அந்த இறைவன் தான் சித்தாக வந்து அனைத்துமாக வந்திருக்கிறாரு. சித்தனா உயிர், வின் கூட்டு தான பிரபஞ்சம் எல்லாமே. பிரபஞ்சம் எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. ஆடு மாடுகள் எல்லாட்டையும் பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. உயிர்கள் எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். இப்போ இறைவனே என்ன பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையான சித்தாகிய விண்ணாக உயிராக வந்து அவற்றின் கூட்டு பொருளாக என்னை அனைத்துமாக, உயிருள்ள உயிரற்ற அனைத்துமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் சத்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது. ரெண்டாவது விளக்கம் என்னென்னா, சத்சித் ஆனந்தம். ஆனந்தம்னா என்ன? ஆனந்தம்னா மகிழ்ச்சி அப்படின்னு. அது மகரிஷி பிரித்து விளக்கம் சொல்கிறாங்க. ஆண் ப்ளஸ் அந்தம். ஆண் ரெண்டு சொல்லி இந்தான். ஆண், ஆண்னா ஆன்மா. ஆன்மா அந்தமாகக்கூடியது. ஆன்மா எப்போ அந்தமாகிறது? ஆன்மா முடிவு பெறுகிறது. அந்தம்னா முடிவு. ஆன்மா எப்போ முடிவு பெறுகிறது? ஒரு நதி எப்போ முடிவு பெறுகிறது? தான் பிறந்த இடத்தான அந்த கடலை அடைந்து அறிந்து அதை நோக்கி ஓடி அதை அடையும் பொழுது முடிவு பெறுகிறது. அப்போது சத்து தான் சித்தாக வந்திருக்கு அணை அப்படிங்கிறத இந்த உயிர் உணர்ந்து கொண்டா, இந்த ஆன்மா உணர்ந்து கொண்டா, அது அப்பொழுதே அந்தமாகி விடுகிறது. இறைவனோடு ஒன்று கலந்து விடுகிறது. அவர்களுக்கு அடுத்து மறுபிறவி இல்லை. ஸோ இந்த ஆன்மாவுடைய பயணம், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அது தொடர்ந்து வந்த பயணமானது முடிவு பெறுகிறது. ஸோ இறைவனையும் சத்தையும் சித்தையும் உணர்ந்து கொண்டால் மனிதனுடைய பிற வாழ்வின் நோக்கம் பிறவி அந்தமாகி விடுகிறது அப்படிங்கிற வார்த்தை தான் சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் மகரிஷி சொல்லக்கூடிய விளக்கம். ஸோ இந்த சித்தர்கள் தான் இந்த சித்த மருத்துவத்தையும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. சித்த மருத்துவம் சொல்கிறோம் இல்லையா, அது உயிர் மருத்துவம். சித்த மருத்துவம் அப்படின்னா சித்தனா உயிர், உயிருக்கு செய்யக்கூடிய மருத்துவம் அப்படின்னு. ஸோ மகரிஷி சந்தித்த சித்தர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் முதல்ல பார்க்க விடுது ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச யார் அவர்? வள்ளலார். வள்ளலார், ராமலிங்க வள்ளலார். மகரிஷி சந்தித்த சித்தர் அப்படின்னு சொல்கிறத விட மகரிஷியை வந்து சந்தித்த சித்தர் இவர் அப்படி தான் நம்ம சொல்லணும். கரெக்டு தானே? மகரிஷியை சந்தித்த வள்ளலார். அவரே தேடி வந்து தரிசனம் கொடுத்துருக்கிறார். எப்பொழுதுன்னா மகரிஷிக்கு சுமார் 43 வயது இருக்கும். 41 அல்லது 43 வயது. அவருடைய வாழ்க்கை வரலாறு புக்கில் எல்லாமே இருக்கும். அப்போ கூடுவாஞ்சேரியில் திண்ணையில் படுத்துருக்கிறாங்க. ஒரு நாள் பௌர்ணமி அன்று இரவு 12 மணி அளவில் மகரிஷி அந்த மகரிஷிக்கு அந்த காட்சி கிடைக்கிறது. அப்பொழுது மகரிஷிக்கு அதுவரை தூங்கி கொண்டு இருக்கிறாரு. பின்னாடி கேட்குதா சார் மைக் வேலை? மைக் சவுண்ட் கேட்குதா? அதுவரைக்கும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி முன்னாடி வாங்க. ஆமாம், அதுவரைக்கும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மகரிஷி அந்த நேரத்தில் ஒரு முழிப்பு வருது. அப்போ தான் என்ன அப்படி பார்க்கும்பொழுது பக்கத்தில் வள்ளலார் வெண்மையான அந்த உருவத்தில் தலைமுடி தலையில் அந்த போர்வை மாதிரி அந்த போர்த்தி அந்த உருவத்தில் அப்படியே உட்காந்துருக்கிறார். அப்போ எழுந்து மகரிஷி வணங்குறார். அப்போ தான் மகரிஷி சொல்கிறார், நான் உன்னுடைய உடலில் 10 காலம் இருக்க போகிறேன். நான் இதை யாரிடம் சொல்லிவிடாதே அப்படிங்கிறார். ஏன்னா யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, அப்புறம் பல விதமான இடையூறுகள் வரும் அப்படிங்கிறக்காரு.
அப்படி சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாங்க. அப்புறம் மகரிஷிக்கு அப்புறம் தவம் பண்ணுறாரு, தவமும் வரல. இதுதான் நான் ஸோ அன்றிலிருந்து ஒரு 10 ஆண்டு காலம் மகரிஷியில் இது கவிகள் அப்படி சிந்தனை எல்லாம் அவரை ஒட்டியே தான் இருந்தது அப்படின்னு மகரிஷியே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கவி கூட நம்ம படிச்சிருக்கோம், என்று ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்னை எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ. அந்த கவி இப்போ ஞாபகம் இருக்கா? என்று ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்னை எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ, அன்றே எனது உடல் உயிரோட அறிவை அர்ப்பணிக்க அர்ப்பணித்தேன், செய்த வினைகள் தூய்மையாச்சு. என்று எந்த மனநிலையோ வள்ளல் பெருமானார் எதை செய் என்று உணர்த்துவாரோ அதுவே நன்று என்று கொண்டு அவற்றை முடிக்கும் பேரால் நல்லறிஞர்கள் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார். அப்போது மகரிஷி என்ன சொல்கிறார்னா, இன்றைக்கு என்னுடைய வள்ளலார் எனக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்தாரு, இன்றைக்கி என்னுடைய மனநிலை என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமானார் நீ எதை செய் என்று உணர்த்துவாரோ, அவர் என்ன ஆர்டர் போடுறாரோ அதை செய்கிற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லறிஞர்களெல்லாம் எனக்கு நட்பை கொடுக்குறாங்க அப்படிங்க. ஸோ நம்முடைய சங்கத்துடைய இந்த வளர்ச்சியே பார்த்திங்கன்னா இந்த மகரி வள்ளலாருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் தான் நிறைய. அதை வள்ளலாருடைய ஒரு தனி சிறப்பு மகரிஷி சொல்லுவாங்க. மகரிஷி இப்போ வடலூரில் நம்முடைய மன்றம் ஒன்று இருக்குது. போயிருக்கீங்களா? வடலூர் போயிருப்பீங்க. வடலூரில் மன்றத்துக்கு போயிருக்கீங்களா? வடலூரில் பக்கத்துலேயே இருக்குது, அந்த ஞானசபை பக்கத்துலேயே தான் இருக்கும். நீங்கள் விசாரிச்சிங்கன்னா இருக்கும். அங்கே வடலூர் மனவளத்தலை மன்ற அறக்கட்டளை இருக்குது, நானும் போயிருக்கேன், நான் தவம் பண்ணியிருந்தோம். அந்த திறப்பு விழா மகரிஷி செய்தது. மகரிஷி திறந்து வைத்து அப்போது உரையாற்றுறாங்க. அப்போது கேட்குறாங்க, நீங்கள் வந்து மகரிஷி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் வள்ளலாருடைய வழியில் வந்திருக்கிறீங்க, வள்ளலாரே உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, வள்ளலார் என்ன தன்னுடைய மன்றத்துக்கு என்ன பேர் வச்சாரு? சத்தியஞான சபை அப்படின்னு வச்சுருக்கிறாரு. நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கிறீங்க? மகரிஷி என்ன பேர் வச்சுருக்கிறாரு? ஆமாம், அது வந்து ரெண்டாவது பேர். மூணாவது பேர் தான் அறிவித்திரு கோயில். மூணாவது பேர் இப்போ கடைசியாக மகரிஷி கொடுத்தது அறிவித்திரு கோயில். மகரிஷி இந்த ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னே ஒரே மனிதனுக்கு குழந்தையில் ஒரு பெயர், இளைஞர் ஒரு பெயர், முதியவில் ஒரு பெயர், முதிர்ந்த பெயர் தான் அறிவித்திரு கோயில். இளவயது பெயர் தான் மனவளக்கலை மன்றம். முதல்ல மகரிஷி வச்ச பெயர் என்னென்னா மெய்விளக்க தவ மன்றம். என்ன பெயர்? மெய் விளக்க தவ மன்றம். இதுதான் மகரிஷி நம்முடைய சங்கத்துக்கு 1958 ஆரம்பித்த பொழுது அப்போ வைத்த பெயர், மெய் விளக்க தவ மன்றம். ஸோ ஆரம்பத்தில் மெய் விளக்க தவ மன்றம் தான் வச்சுருக்கோங்க. அப்போதான் மகரிஷி சொல்கிறாங்க, வள்ளலார் சத்திய ஞான சபை அப்படின்னு வச்சார். சத்தியம்னா என்ன? மெய், உண்மை, மெய், இறைவன் எல்லாத்தையும் குறிக்கும். ஞானம்னா என்ன? அறிவின் விளக்கம். விளக்கம் தான் ஞானம். விளக்குங்கிற வார்த்தையை இருக்குது. விளக்குன்னு விளக்கு இருந்தால் என்ன பண்ணும்? சுற்றி இருக்கிற எல்லா பொருள்களையும் அது விளக்குது, அதனால் அது விளக்குன்னு பேர். அதே போல் விளக்கங்கிற வார்த்தை எல்லாவற்றையும் நமக்கு விளக்கக்கூடிய ஞானம். ஸோ சத்தியம்னா மெய், ஞானம்னா விளக்கம், சபைனா மன்றம். அந்த மெய் விளக்க மன்றம் கூட தவத்தை சேர்த்துக்கிறோம். ஸோ மெய் விளக்க தவ மன்றம்னு ஒரு வார்த்தையை சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அதுதான் பிற்காலத்தில் அகத்தாய்வுகளை மகரிஷி சேர்க்கிறாரு. அப்போது அதுக்கு பேர் மனவளக்கலை மன்றம்னா அது. ஸோ நான் நமக்கு இந்த மன்றத்தில் 4 பயிற்சிகளை சொல்லித்தராங்க. உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், அகத்தாய்வு. முதன் முதல்ல வந்த பயிற்சி எது அப்படின்னா நமக்கு தவந்தான். அதுக்கடுத்து அன்பர்கள் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த குடும்ப பிரச்சனைகளை கேட்டு மகரிஷி அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர. அப்போ தான் என்ன மாறுதல், ஆசை சீரமத்தல், சினம் தவிர்த்து கவலை ஒழித்தல், இந்த மாதிரி மனவளக்கலை பயிற்சிகள், மனதை வளப்படுத்தக்கூடிய சைக்காலஜியை சேர்க்குறார். ஸோ வென் த மெடிடேஷன் அண்ட் சைக்காலஜி ஆர் கம்பைன்டு இன் அவர் ஸ்ட்ரெஸ், இட் இஸ் கால்டு மனவளக்கலை மன்றம். மனதை வளப்படுத்தக்கூடிய மன்றம். ஸோ சைக்காலஜி தான் மெயினாக ஃபோக்கஸ் ஆகுது அந்த இடத்துல. அதுக்கடுத்து உடற்பயிற்சி மகரிஷி ஆராய்ச்சி பண்ணுறார். வர நண்பர்கள் உட்கார் அவங்களுடைய உடல் நலங்களையும் சொல்லும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நாளாக ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த வந்து கைப்பயிற்சி, கால் பயிற்சி, ஸோ அதை சேர்க்கிறார். கடைசியாக வந்த பயிற்சி தான் எது? காயகல்ப யோகா. சித்தர்களுடைய பாடல்களை கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி மகரிஷி கிட்டத்தட்ட சுமார் ஒரு அவருக்கு 75 அல்லது 65 ஞாபகம் இல்லை, அந்த காலகட்டத்தில், அந்த வயது காலகட்டத்தில் தான் மகரிஷி இந்த காயகல்ப யோகாவை கண்டுபிடிக்கிறான். ஸோ ஆரம்பத்தில் வச்ச பெயர் இது. அப்போ பயிற்சிகள் கூடுது. ஸோ மகரிஷியுடைய ஆராய்ச்சியும் கூடுது. அதனால் அந்த இடத்துல மனவளக்கலை மன்றம் கூட பிற்காலத்தை கடைசியாக அறிவித்திரு கோயில் அப்படிங்கிற பேரில் மகரிஷி மாற்றான். இப்போ இந்த வள்ளலார் பற்றிய வடலூரில் பேசும் பொழுது மகரி சொல்கிறாங்க, எந்த ஒரு சித்தருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னென்னா, எந்த ஒரு சித்தரும்
ஒரு தனியாக ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கல, தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கவே இல்லை. வள்ளலார் ஒருத்தர் தான் சத்திய ஞான சபைன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அந்த சங்கம், அந்த சங்கத்துக்கு பேர் நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் வச்சுருக்கோம். அவர் சன்மார்க்க சங்கம், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு வச்சுருக்கார். நம்ம சங்கத்துக்கு கீழே ஒரு மன்றம் வச்சுருக்க மாதிரி அவர் சங்கத்துக்கு கீழே ஒரு சபை வச்சுருந்தார். சன்மார்க்க சங்கம், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு வச்சுருந்தார். அதுக்கு கீழே ஒரு மன்றம் சத்திய ஞான சபை. அதே தான் மகிழ்ச்சி அப்படிச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சித்தர்களும் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததாக இருக்கா. ஆதிகாலத்துலேருந்து அகத்தியர் திருமூலர்லேருந்து தாயுமானவர் வரைக்கும் எல்லோரும் பாடல்கள் எழுதுவாங்க, தவம் செஞ்சுருப்பாங்க, பாடல்கள் எழுதுவாங்க. தனக்கு கீழே ஒரு சீடர்கள் குரூப் இருக்கும். அப்புறம் அவர் இறந்த பிறகு அவர் மூடி வச்சு சமாதி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோயில் கட்டி வழி வழியாக பக்தியில் மக்கள் இருப்பாங்க, அவ்வளோதானே தவிர அந்த கண்டினியூட்டி எங்கேயுமே இருக்காது. அவர் எழுதி வச்சுட்டு போன பாடல்கள் மட்டும் இருக்கும், வழி வழியாக அவங்களோட பிளஸ்ஸிங்ஸில் இன்றைக்கும் நமக்கு கையில் கிடச்சிருக்கே தவிர அவர் இன்ன பயிற்சி தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்போது யாருமே ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கல, வள்ளலார் மட்டும்தான் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அதுவுமே பாதியில் நின்று போச்சு அப்படி பாரு, அதுவுமே பாதியில் நின்று போச்சு. வள்ளலார் பிறந்தது எந்த வருஷம், பிறந்த ஊர் மருதூர். ஆமாம், 1823, 1823. அவர் மறைந்தது 1874, 1874. இப்போது அவர் மறைந்த அவர் அதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தை ஆரம்பித்து ஒரு 10 வருஷம்தான் இருக்கும், சுமார் 64 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட 10 ஆண்டுகளுக்கு உள்ளதான் அதுக்கப்புறம் அவர் மரணமாகிடுவார். இப்போ இன்று வரைக்குமே அவருடைய மரணமானது, அவருடைய மறைவானது என்னன்னு சொல்கிறாங்க, அவர் ஜோதியாக மாறிவிட்டார் அப்படின்னு. அதை பற்றி நிறைய சர்ச்சைகள் உண்டு. மகரிஷி அதை விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வள்ளலாருக்கு என்ன ஆச்சு? வள்ளலாருங்கிற ஒரு சித்தர், மகரிஷியை தேடி வந்து சந்தித்த ஒரு சித்தர். எவ்வளோ பேர் மகரிஷியை கேட்பாங்க, உங்களுக்கு தரிசனம் கிடைச்ச மாதிரி எங்களுக்கு கிடைச்ச எனக்கு கிடைக்காதா அப்படின்னு. எனக்கு நானும் வள்ளலாரை வணங்குற அவர் எனக்கு தரிசனம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மகரி சொல்லுவாங்க. வள்ளலாருடைய உயிரானது மிகவும் நுட்பமானது, அவர் வள்ளலாருடைய உயிர் மிகவும் நுட்பமானது. என்ன, நீங்கள் அவருடைய அந்த கருமைய தூய்மை எந்த அளவுக்கு என்றைக்கு பெறுகிறீர்களோ அன்றைக்கு அவரே உங்களை தேடி வந்து ஆட்கொள்வார். இப்போ கொடுவாஞ்சேரியில் மகரிஷி வீடு இருந்த அட்ரஸ் தேடி எப்படி அவர் வந்தார், பிரபஞ்சத்தோடு கலந்துருவாங்க, பேரறிவாகும், எங்கே இருந்தாலும் போய் பிளஸ்ஸிங் சார். அப்போது அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுனா, வள்ளலாரையை நீங்கள் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பதனால இயல்பூக்க நியதியின்படி அவருடைய அறிவை நீங்கள் பெறலாம், அவருடைய அருளை நீங்கள் பெறலாம், அறிவை பெறலாம். ஆனால் அவரளவுக்கு கருமையை தூய்மையாகும் பொழுது அவரே வந்து உங்களை காட்டு. மற்றபடி எந்த ஒரு சித்தரும் நம்மக்கிட்ட வந்து மெரிஜாக இருக்குது, நீங்கள் எந்த காரியமும் செய்ய வேண்டியதில்லை, உங்கள் உயிரை இங்கே தூய்மை செய்து கொண்டிருந்தால் போதுமானது அப்படின் தான் மகிழ்ச்சி சொல்லுவார். இது 65 பதில்கள் 1-2 இருக்கும். அப்போது வள்ளலாருக்கு என்ன ஆனது, பாதியிலே நின்று விட்டது அப்படின்னு தான் மகிழ்ச்சி சொல்லுவார். அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார், அது பாதியிலே நின்று விட்டது அப்படின்னு. அதுக்கு மகிழ்ச்சி சொல்கிறாங்க, ஒரு அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு. யாருக்கு மகிழ்ச்சி சொன்னது யாருக்கா தெரியுமா, மகிழ்ச்சி ஒரு கவியில் சொல்லியிருக்காரு வள்ளலாருடைய மறைவு என்ன அப்படின்னு. மாக்கோளம் புக்கில் இந்த புக்கு இருக்குது, மண்டலத்தில் மாக்கோளம்னு ஒரு நூல் பார்த்துருப்பீங்க. அதில் நடுவில் ஒரு 80 நடுவு பேஜில் பாருங்கள், இந்த கவி இருக்கும். வள்ளலாரை பார்த்தீங்கன்னா, பக்தி என்னும் முத்திரையில், பக்தி என்னும் முத்திரையில் திரைக்கு பின்னால் விளைந்த அநீதிகளை விளக்கப் போகுமோ அப்படின்னு எழுதியிருக்கார். அதுக்கு அவர் 8 வரி கவி இருக்கும். வள்ளலாருக்கு என்ன நடந்தது, அதாவது ஒரு இன்னொரு கவியில் அதே புக்கில் மகிழ்ச்சி இன்னொரு கவியில் சொல்லுவாங்க, எந்த ஒரு மகானும் ஏன் வெளியில் வந்து உண்மைகளெல்லாம் இப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்னா, என்ன எந்த ஒரு ஞானி அப்படி பேசினாலும் அவர்களை கொலை செய்யத்தான் பார்ப்பார்கள். அவர் சொல்லுவாங்க, ஒரு மெய்ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள், மெய்ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள், மேலும் அவர் உயிர் குடிக்க சதியும் செய்வார், மேலும் அவர் உயிர் குடிக்க சதியும் செய்வார், செய்வார்கள் குரு பூஜை இறந்த பின்னர், செய்வார்கள் குரு பூஜை இறந்த பின்னர் சிந்திப்பீர் எவ்வாறு உலகம் உய்யும். இப்போ இந்த கவிதை மகரிஷிக்கு அந்த வள்ளலாருக்கு நடந்தது. அதுதான் சொல்கிறாரு, பக்தி என்னும் முத்திரையில் திரைக்கு பின்னால் விளைந்த அநீதிகளை விளக்கப் போமோ, புத்திமிக்க சமணர்களை கழுவிலே கொன்றோர் புண்ணியர்கள் எனப்பட்டார் அறியாதோரால் அப்படின்னு. அந்த காலத்தில் சமணர்கள் அப்படின்னு வாழ்ந்தாங்க, ஜெயின்ஸ் இப்போ இருக்கிறாங்க, அந்த காலத்தில் சமணமாக தான் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அவர்களை கொலை செய்தது ஒரு குரூப்பு, அது நீங்கள் தூத்துக்குடி பக்கத்தில் கோவில்பட்டி பக்கத்தோட கழுகுமலைன்னு ஒரு ஊர் கூட இருக்கும், அது பேர் வந்து கழுகுமலை அப்படிங்கிறது ஊர். சமணர்களுடைய கோவில் இருக்கும், சமணர்களெல்லாம் அங்கே கழுவேற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரியில் வரும் கழுகுமலை அப்படிங்கிறது தான் கோவில்பட்டி பக்கத்தில், அது கழுகுமலை அப்படின்னு மாறி அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி எழுதிடுவாங்க. அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். அப்போது புத்திமிக்க சமணர்களை கழுவிலே கொன்றோர்
புண்ணியர்கள் எனப்பட்டார் அறியாத ஒரு ஆள். அடுத்து அடுத்த வள்ளலார் பற்றி சொல்கிறார், யுக்தியினால் ராமலிங்கம் உடலை மறைத்து யோகத்தில் ஜோதியாகிவிட்டார் என்றார். யுக்தியினால், யுக்தினா பிளான் பண்ணி, பிளான் பண்ணி, யுக்தியினால் ராமலிங்கம் உடலை மறைத்து விட்டு மறைத்து யோகத்தில் ஜோதியாகிவிட்டார் என்றார். அதை பிளான் பண்ணி அவர் உடலை மறைச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சக்திமிகு, இந்த நந்தனார் கதை கேள்விப்பட்டிருக்கு, சக்திமிகு தில்லை அந்தனர் நந்தனார் நந்தன் தானாக போய் தீயில் விழுந்து இறக்க செய்தார். இந்த நந்தன் பார்த்தீங்கன்னா அவர் தாழ்ந்த குளத்தில் பிறந்திருப்பார். நீ உள்ளே போகணும்னா இது நீ இந்த நெருப்பை கடந்து வா அப்படின்னு உடனே அவரை மறந்து அந்தனாரை மாறினார். அவர் நெருப்பில் விழுந்து இறந்துட்டார். இந்த சக்திமிகு தில்லை அந்தனர் நந்தன் தானாக போய் தீயில் விழுந்து இறக்க செய்தார் அப்படின்னு. இந்த வள்ளலாருக்கு பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி சுத்தவழி இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை எல்லாம் சொல்லும் பொழுது, அவர் ஜோதின்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு ஒரு விளக்க மாதிரி சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லும் பொழுது அதற்கு எதிர்ப்பான சிந்தனையாளர்கள் அப்படி உடலை மறை எரித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த சத்தியஞான சபை போனீங்கன்னா மேட்டுக்குப்பம்னு இருக்கும், அவருடைய கடைசி நாளில் தாளிட்டு அவர் பிளஸ்ஸிங்ஸ் கொடுப்பாரு. அந்த உரையை எழுதியிருப்பாங்க சோகத்தில், பார்த்துருக்கீங்களா அவருடைய மேட்டுக்குப்பம்ல? அதில் இப்போ அவர் சொல்லியிருப்பார், நான் உள்ளே 10-15 நாள் உள்ளே இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. நான் நிரந்தரமாக உள்ளே போய் ஜோதியில் மறைய போகிறேன்னு சொல்லவே இல்லை. நான் 10 அல்லது 15 நாள் உள்ளே இருக்க போகிறேன், அது வரைக்கும் யாரும் கதவை திறக்காதீங்க, திறந்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அதுக்கடுத்து வருவேங்கிறது தான் அது அர்த்தம், அதுக்குள்ளே எதுவும் நடந்திருக்கு. ஸோ இதை தான் மகிழ்ச்சி சொல்கிறார். ஸோ மெய்ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள், அவர்களுக்கு உயிர் குறிக்க சதி செய்வார், இறந்த பின்னர் வள்ளலாருக்கு பூஜை செய்வார்கள். அதனால தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. மகரிசையோடு பாருங்கள், அவருடைய உலக சமாதான திட்டம் இதில் மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர் கடைசி காலகட்டத்திலாம் வெளி உலகத்துக்கு வரும். கிட்டத்தட்ட ஆழியாரில் மகரிசிக்கு 90வது பிறந்த நாள் விழா நடக்கும். அப்போ தான் கொஞ்சமோ கொஞ்சமாக ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க, அப்போ தான் வெளி உலகத்துக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் இயக்கத்துடைய வளர்ச்சி அதிகமாகுது. அது வரைக்கும் மகரிசி அதை வெளிப்படுத்தாமல் அது இயல்பாகான வளர்ச்சியாகவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இப்படி பல வகையில் இடையூறு செய்வாங்க அப்படின்னு. அப்போது இதெல்லாம் அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட அப்போ தன்னுடைய உடலில் அத்த சூழல் வள்ளலார் தன்னுடைய உடலை கொண்டு முடிக்க முடியாத அந்த காரியத்தை என்னுடைய எளிய உடலை ஆட்கொண்டு முடித்தார் என்றே நான் கருதுகிறேன். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இறைவனுடைய பேரறிவு. கூடுவாஞ்சேரியில் அன்றைக்கி நைட் 12 மணிக்கு எல்லாருமே தான் திண்ணையில் படுத்துருக்கிறாங்க. அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது, ஆனால் மகரிஷிக்கு மட்டும்தான் முழிப்பு வந்திருக்கு. அப்போ முழிப்புக்கு வந்த நேரம் அதே தெருவில் வேறு யாரும் அங்கே என்ன வெள்ளை கலரில் ஏதோ இருக்குதுன்னு யாருமே எந்திரிச்சு பார்க்கல. அப்போ எல்லோரும் தூக்கம் வராதவங்க கூட அந்த நேரத்தில் தூக்கம் வந்திருக்கு, வந்தவருக்கு வராமல் இருந்திருக்கு. இதுதான் இறையாற்றல் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணது அப்படிங்கிறது. ஒரு பேரறிவு சித்தர்கள் பிரபஞ்சத்தோடு இணைந்து பார்த்தா அந்த பிரபஞ்ச பேரறிவு என்ன பண்ணுது, என்ன யாருக்கு தேவையோ அவரை மட்டும் முழிப்பு வந்துடுது, மற்றவங்களெல்லாம் தூங்க வச்சு. யாருமே ஏதோ வெள்ளையாக உருவம் தெரிஞ்சுன்னு அப்படியெல்லாம் ஒரு தற்செயலான வாய்ப்பு கூட யாருக்குமே கிடைக்காது. இதுதான் சொல்கிறாரு மகரிஷி. நீங்கள் கருமைய தூய்மை கொண்டிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வள்ளலார் வந்து நம்மகிட்ட காட்சி கழிப்பார். அடுத்து ரெண்டாவது சித்தர் யாரும் சொல்லுங்கள். இதுவுமே தேடி வந்து சித்த அந்த காட்சியில் இந்த சித்தர் யார் அவர்? அவர் மகரிஷி தான் தேடி போனார். மகரிஷியை தேடி வந்து காட்சியில் தான் மற்றொரு சித்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா போகர். ஆமாம், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அவர் தரிசனம் தந்ததை கேள்விப்பட்டீங்களான்னுங்கிறேன். ஆமாம், போகர் சமாதி எங்கே இருக்குது? பழனியில் அந்த ஜீவ சமாதி அவருக்கு அந்த மூலையில் இருக்கும். அவர் தான் பார்த்தீங்கன்னா முகமது நபின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவர் தான் அந்த ஓவியெல்லாம் அங்கே வரைஞ்சிருப்பாங்க சுற்றி. இதில் அவர் தான் மெக்கா மெதினாவுக்கு அவர் பறந்து போனார் அப்படின்லாம் இருக்கு சொல்கிறாங்க. இருக்கும், அது ஏதோ தொடர்பு இல்லாமல் அங்கே வரைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போது அந்த போகர் மகரிஷிக்கு 1985 காட்சியளிக்கிறார். 85 அல்லது 86 ஏதோ ஒரு வருஷம் ஞானக்கலஞ்சிய புக்கில் இந்த பாடல் இந்த கவி இருக்கும். போகர் காட்சி எடுத்த கவி பற்றி ஒரு பாடல் இருக்கு. ஒரு நாள் அதிகாலை அந்த கவி என்னென்னா, தூக்கம் இல்லை விழிப்பில்லை துரியதவம் ஆழ்ந்திருந்தேன். மகரிஷி சொல்கிறாங்க, தூக்கம் இல்லை விழிப்பில்லை துரியதவம் ஆழ்ந்திருந்தேன். தோன்றினார் ஒரு சித்தர் தெரியுமா நான் யார் என்றார். வந்தது போகரோ என்று எண்ணினேன். நாக்கு எழவில்லை வந்தது போகரோ என்று எண்ணினேன் அப்படின்னு எழுதிப்பாரு. வந்தது போகரோ என்று எண்ணினேன், ஆனால் நாக்கு எழவில்லை, ஆனால் மனதுக்குள்ளே தெரியுது. அவர் கேள்வி கேட்குறாரு,
ஆனால் பதில் இவர் சொல்லவே இல்லை. ஆனால் மனசுக்குள்ள உணர்ந்துட்டார், வந்தது போகிற என்று எண்ணினேன், நாக்கு இழவில்லை அப்படின்னு. ஸோ உனக்கு அவருக்கு ஆக்க நெறியாம் அந்த ஒரு மூன்று நான்கு வரங்கள் கொடுத்து அந்த கவி முழுசாக ஞாபகம் இல்லை. நான் ஞானக்கலைஞர் நூலில் இது இருக்குது, அந்த இண்டெக்ஸில் பாருங்கள், தூக்கம் இல்லை விழிப்பில்லை, தூக்கம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை இண்டெக்ஸில் தேடி பாருங்கள், இந்த கவி இருக்கும் அதில் வரும். நான்கு மூணு வரங்கள் கொடுத்துட்டு செய்வார் செல்வார் அவர். அதில் ஆக்க நெறியாம் கர்மயோகம் பரவ விடல் முதல் வரி, முதல் வரம் உனக்கு ஆக்க நெறியாம் கர்மயோகம் பரவ விடல். எது கர்மயோகம்னா மனவளக்கலை தான் சொல்கிறார், மனவளக்கலை மன்றம் பரவிக்கொண்டே இருக்கும். அதான் இந்த இதை மகரிஷி மற்றொரு கவியில் சொல்கிறாங்க, நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் இவ்வியக்கம். இது அந்த காலத்திலே மகரிஷி எழுதிட்டார், போகிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு, நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் இவ்வியக்கம் அப்படின்னு ஒரு கவி அடுத்த ஸ்டார்டிங்லேயே வரும் அந்த வரி. இந்த இயக்கமானது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும், ஒரு ஆலமரம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும், வெளியில் தெரியாது, அதுபோல் ஒவ்வொரு நாளும் இது வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி வளர்வதற்கு போகர் பின்னாடி வந்து கேரண்டி கொடுக்குறாரு, இவர் மகரிஷி முன்னாடியே எழுதிட்டார், ஆக்க நெறியாம் கர்மயோகம் பரவ விடல். அதுக்கடுத்து ஊக்கமுடன் உழைக்கும் உனக்கு உலக பரிசு கிடைக்க செய்வேன், ஊக்கமுடன் உழைக்கும் உனக்கு உலக பரிசு கிடைக்க செய்வேன். எது நோபல் பரிசு மகரிஷிக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும், அதுக்கு கேரண்டி ப்ராமிஸ் அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு போகர். ஆக்க நெறியாம் கர்மயோகம் பரவ விடல், ஊக்கமுடன் உழைக்கும் உனக்கு உலக பரிசு கிடைக்க செய்வேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, உனது கொடிய வயிற்று புண்ணை ஆற விடுவேன், கொடிய வயிற்று புண்ணை ஆறவிடுவேன். மகரிஷிக்கு அல்சர் இருந்திருக்கிறார், அதுதான் அதாவது என்னதான் கருமைய தூய்மை பெற்றாலும் அந்த இடத்துல ஒரு மக்களுடைய வினைப்பதிவோ ஏதோ ஒன்று இருக்குது, அதுதான் மகரிஷிக்கே அந்த இடத்துல ரொம்ப காலம் அல்சர் இருந்திருக்கு. அல்சரை போகர் காட்சி எழுத்து 1985 பிறகு தான் அந்த நோய் குணமாயிருக்கு. 85 வருஷத்துக்கு முன்னாடியே உடற்பயிற்சி மகரிஷி நமக்கு கொடுத்துட்டார், எவ்வளோ பேருக்கு உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு நீங்கள் சரியான 5 அளவு முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்சர் வராது என்று சொல்லிய மகரிஷிக்கு 85 போகர் தான் வந்து அல்சர் குணப்படுத்தணும் அப்படின்னு இருந்திருக்கு. அப்போ குருவை நம்ம கேள்வி கேட்க முடியாது, அதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது, குருவுடைய வாக்கு இறைவன் வாக்கு, குருவை நம்ம கேள்வி கேட்டுக்கூடாது. இதை நீங்கள் அந்த இதில் படிச்சிருப்பீங்க, அதாவது சடுதி மாற்றம்னு, சடுதி மாற்றம் தெரியுமில்லையா, மனிதன் எப்படி குரங்கிலிருந்து வந்தால் வேறுபட்ட உயிரினங்கள் மாறி வேறுபட்ட உயிரினங்கள் சினச்சேர்க்கை கொள்ளாது, ஆனால் அது கொன்று ஒரு உயிர் வந்து அடுத்த ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அப்போ இறைவன் அவரே ஒரு ரூல்ஸ் போடுவார், அவரே பிரேக் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனை வருவார், அடுத்த நியூ ஜென்ரேஷனை வருவார். அது மாதிரி இறைவனை கேள்வி கேட்க முடியாது. ஸோ இறைவனே குருவாக வந்தாலும் குருவை நம்ம கேள்வி கேட்க கூடாது முடியாது. அந்த வகையில் அவருக்குமே அந்த வினைப்பதிவுகள் ஏதோ ஒரு கருமையத்தில் ஏதோ செஞ்சது இருந்திருக்கு, அது அந்த இவர் போகர் காட்சி கொடுத்துருக்கு. ஸோ கொடிய வயிற்று பொண்ணை ஆற விடுவேன். அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அறிவித்திருக்கோயில் பணி முடிப்பேன். ஆழியார் அறிவித்திரு கோயில் திறப்பு விழா எப்போ நடந்தது, எப்போ கட்டி முடித்தாங்க, ஆழியாரில் இருக்கிற அறிவித்திரு கோயில் எப்பொழுது கட்டி முடித்தார்கள், எந்த வருடம் திறக்கப்பட்டது, 1990 தான் அது இருக்கிறது திறக்கப்பட்டது. ஆனால் 85 இவர் காட்சியளித்து போகர் காட்சியளித்து அறிவித்திரு கோயில் பணியை முடிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ பணியை அதுக்கு முன்னாடி தொடங்கி நிதி கிடைக்காமல் பாதியில் நிற்குது, ஓங்கார மண்டப வட்டம் மட்டும் கட்டி நடுவில் பில்டிங் முடிக்காமல் அப்படியே நிற்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 அப்படியே தான் இருந்திருக்கு. 5 கழித்து இவர் அவர் காட்சி அழித்துமே அதுக்கப்புறமா 5 கழித்து தான் 90 தான் பணியே முடியுது. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தடை வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போது காசு கிடைக்கல, அப்போது இது என்னென்னா உலக மக்களுடைய பாவப்பதிவு அந்த இடத்துல வந்து தடுக்கும். உலகத்திற்கே ஒரு 6 அறிவித்திரு கோயில் வரப்போகுது. அது வள மகரிஷி பார்த்தீங்கன்னா விவேகானந்தரை பற்றி சொல்லியிருப்பார், விவேகானந்தர் ஆழியார் அறிவித்திரு கோயிலை பற்றி 100 முன்னாடியே பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மகரிஷியுடைய ஸ்பீச் வீடியோவே வந்திருக்கு, நிறைய நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துருக்கேன், யாராவது பார்த்துருக்கீங்களா, ஆமாம் பார்க்கல, ஆமாம். அதாவது மகரிஷியே சொல்லுவார், இந்த விவேகானந்தருடைய ஒரு புக்கை நான் படித்தேன், நானே படித்தேன்னு எழுதி மகரிஷி அதை பேசியிருப்பார். நீங்கள் அடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எங்கேயாச்சும் அந்த வீடியோ பார்ப்பீங்க. அதாவது இந்தியாவினுடைய தென் திசையில் தென்னாட்டில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அறிவுக்கு என்று ஒரு கோவில் கட்டுவார்கள்,
அறிவுக்கு என்று ஒரு கோவில் கட்டுவார்கள், அது ஓம் வடிவத்தில் இருக்கும், அது இந்த உலகத்திற்கே வழிகாட்டப் போகிறது. அந்த இடத்துல உலகத்திற்கே வழிகாட்டுவதற்கு ஆசிரியர் பயிற்சியும் நடைபெறவிருக்கிறது, ஆசிரியர் பயிற்சியுமே அந்த அந்த இடத்துல நடைபெறவிருக்கிறதுன்னு எழுதியிருக்கிறாரு. என்னங்க? ஆமாம், ஓ அதையும் சொல்லியிருக்கிறாரா? ஓ சூப்பர். ஓ ஆமாம், அந்த வீடியோவில் மகிழ்ச்சி சொல்வார், அந்த மாதிரி அங்கே ஆசிரிய பயிற்சியும் நடைபெறவுள்ளது அப்படின்னு மகிழ்ச்சி சிரித்து கொண்டே சந்தோஷமாக சொல்லிடுறார். அந்த வீடியோ ஒரு 2 நிமிஷம் வீடியோ, 5 நிமிஷம் வீடியோ தான் அது. அதனால் அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடி விவேகானந்தர் எழுதியிருக்கிறார், தென்னாட்டில் ஓம் வடிவத்தில் ஒரு அறிவித்துறையில் வரப்போகிறது அப்படின்னு. அவருக்கே அந்த உள்ளுணர்வு தெரிஞ்சிருக்கு, விவேகானந்தர் என்று ஒரு மகான் அப்படின்னு மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ விவேகானந்தர் நேரடியாக தரிசனம் கொடுக்கலனாலும் மகரிஷியை பார்த்து அட்வான்ஸ் புக்கிங்கில் அவர் எழுதிட்டு போயிட்டார். போகருக்கு முன்னாடி மகரிஷி புக் அட்வான்ஸ் புக்கிங்கை எழுதிட்டு போயிட்டார், இது வளரப்போகுதுன்ட்டு அவர் வந்து கேரண்டி கொடுக்குறாரு. மகரிஷிக்கு முன்னாடி விவேகானந்தர் எழுதி வச்சுட்டு போயிட்டார், இவர் வரப்போகிறாரு, இவர் கட்ட போகிறாரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் இது ஒரு வழி வழியாக அந்த வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் வள்ளலாரில் இருப்பார். ஸோ அதில் இந்த மரபு வந்து கொண்டே இருக்குது, சித்தர்கள் மரபு. அந்த வகையில் மகரிஷியுமே அப்படி பிளஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்காரு. ஸோ போகர் சித்தர் 1985 பழனியில் பழனியில் ஜீவசமாதி அடைந்த போகர், எந்த காலம்னே தெரியாது. அவர் அங்கேருந்து ஆலியா இருக்குது, 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஆலியா இருக்குது, ஒரு நாள் அதிகாலை வேளையில் வந்து காட்சி அளித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வோம். அவருடைய உடம்பு பழனி மலை மேலே தான் இருக்குது, அவருடைய உயிர் ஆற்றல் பிரபஞ்சத்தால் கலந்துருக்கு, அது அங்கே வந்து பேசுது. இந்த போகரை பற்றி மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க, அவர் 500 ஆண்டுகள் வாழ்ந்தவர், அவர் சீனாவிலிருந்து வந்தவர், ப்ளஸ் எத்தனை வருஷம், 500 ஆண்டுகள் வாழ்ந்தவர் அப்படின்னு எழுதியிருப்பார். 65 பதில்கள் நூலில் இது இருக்கும். அதே போல் அகத்தியர் அவருடைய உண்மையான பெயர் என்ன, அகஸ்டஸ் எழுதியிருப்பார். அகஸ்டஸ் இப்போ கேலண்டரில் ஆகஸ்ட்னு அடுத்த மாதம் ஆகஸ்ட் வரப்போகுது. ஆகஸ்ட்டுங்கிறது என்ன, ஒரு மன்னன் அகஸ்டஸ்ன்னு இருந்தான், அவனுடைய பெயர், அவன் தன்னுடைய பெயரை அந்த கேலண்டரில் சேர்த்தான், அவனுடைய அவன் அப்படி டாமினேட் பண்ணி அவன் கேலண்டரில் பெயரை மாற்றினான். அதுக்கு முன்னாடி வேறு ஒரு பேர் இருந்திருக்கு, என் பேரில் ஒரு மந்த் மாதம் வரணும், இப்போ ஜூலையில் 31 இருக்கு மாதிரி என்னுடைய மாதத்தில் 31 வரணும்னு கேலண்டரே அவன் மாற்றிட்டான். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா 30 வரும், அது ஜூலை 31, ஆகஸ்ட் 31 வரும். அதுக்கு வந்து அந்த அகஸ்ட்டுங்கிற மன்ன அகஸ்டஸ் அவன் செஞ்சது. இது இவர் எங்கேருந்து வந்தார், அகத்தியர் சித்தர்னா ஐரோப்பாவிலேருந்து வந்தவர், எந்த நாடுன்னு மகிழ்ச்சி சொல்லலை. அகத்தியர் ஐரோப்பாவிலேருந்து வந்தவர், அவர் அவருடைய உண்மையான பெயர் அகஸ்டஸ் அப்படிங்கிறது. அப்போ ஜீசஸுக்கு முன்னாடி கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடியே அகஸ்டஸ்ங்கிற பெயர் யூரோப்பில் ஒரு ட்ரெடிஷ்னல் நேமாக இருக்குது அப்படி. அதுதான் வழி வழியாக வந்து அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்து அந்த காலத்தில் நடந்தே வந்திருப்பார் போல, வந்து இங்கே தவம் கட்டு அவர் சித்தராக மாதிரி இருக்கிறார். அவர் குட்டையாக இருப்பார் அப்படிங்கிற மட்டும்தான் தெரியுமே தவிர அவருடைய பெயர் மகிரி சொல்லி தெரியும், அப்படி எந்த நாடுன்னு கூட தெரியல. இப்போ நம்ம இருந்திருந்தால் பக்கத்தில் தான் மகிரிஷை கேட்டுப்போம், ஐரோப்பான்னு சொன்ன எந்த நாடு எந்த வருஷம் வந்தார் அப்படிங்கிறது. அப்போ மகரிஷிட்ட அதை யார் கேட்கல போல, அல்லது கேட்டு மகரிஷி சொல்லலையா, அந்த வாய்ப்பு கிடைக்கலையா தெரியல. மகரிஷி லிமிட்டாக தான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிட மாட்டார். அதுக்கடுத்து அந்த புளிப்பாணி சித்தர்னு ஒருத்தர், பழனிமலை அடிவாரத்தில் அவருடைய சமாதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவருடைய உண்மையான பெயர் டைகர் அப்படின்னு. அவருமே யூரோப்பிலேருந்து வந்தார், ரெண்டுமே மகரிஷி சொல்லியிருப்பார். ஐரோப்பாவிலேருந்து 2 சித்தர்கள் வந்தாங்க, ஒன்று யார், அகஸ்தியர், அகஸ்டஸ் தான் அகத்தியரமான, டைகருங்கிறவர் இங்கே புளிப்பாணி சித்தர் அப்படின்னா புளியில் போய் குருவுக்கு பாணி தண்ணி கொண்டு வருவாருன்னு அந்த கதையில் சொல்லுவாங்க. நமக்கு உண்மை தெரியல, பாணினா தண்ணி, பானிபூரி மாதிரி இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பாணினா தண்ணி, தண்ணி கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவருடைய இது மலையடி பழனி மலை அடிவாரத்தில் இருந்து சொல்கிறாங்க. அப்புறம் போகர் பார்த்தீங்கன்னா சீனாவிலேருந்து வந்திருக்கிறாரு அப்படி, அவர் 500 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லுவார். இந்த மற்ற சித்தர்கள் வாழ்நாள் பற்றி தெரியல, எந்த காலகட்டம் எதுவுமே தெரியாது. மகரிஷி சொல்லியிருக்கிறாரு, சொன்னது உண்மை, நம்ம அப்படியே எடுத்துக்கணும். இந்த போகர் தான் பார்த்தீங்கன்னா காயகல்ப யோகா கம்ப்ளீட்டாகிறதுக்குமே உதவியானது. காயகல்ப பயிற்சி தான் மகரிஷி கடைசியாக கண்டுபிடிச்சாருன்னு சொன்னோம் இல்லையா. இதில் அஸ்வினி முத்திரை ஓஜஸ் முத்திரை ரெண்டு இருக்குது. அஸ்வினி முத்திரை எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அது யோக பயிற்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும். காயகல்பத்தில் ஓஜஸ் முத்திரை தான் மகரிஷி தெரியாமல் இருந்துச்சு. அப்போ மகரிஷி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. அப்போ லாஸ் ஏஞ்சலஸ், அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சலஸ்ங்கிற ஒரு நகரத்தில் தங்கி இருக்கிறேன். அப்போது ஒருத்தர் மெடுனா யோகான்னு ஒரு குரு, ஒரு அவர் ஒரு யோகா சொல்லித்தர், மெடுனா யோகா. அதை தமிழில் மகரிஷி பார்த்திங்கன்னா மைதுன யோகம் அப்படின்னு சொல்லுவார்.
இப்போ மகரிஷி சந்தித்து அடுத்த சித்தர் வந்து இவர் தான் நான் சொல்ல வந்தேன். அவர் பேர் என்னென்னா ஆண்ட்ரியூ டி பேசனோ அப்படிங்கிறது. மகரிஷி சந்தித்து சித்தர் இப்போ யார் யார் பார்த்தோம், ஒன்று வள்ளலார் பார்த்தோம், அப்புறம் போகர் பார்த்துட்டோம், போகருடைய தொடர்ச்சியாக இவரை பார்த்துட்டோம். இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவர் பேர் ஆண்ட்ரியூ, மிஸ்டர் ஆண்ட்ரியூ டி பேசனோ அப்படிங்கிறது. ஸோ அவருடைய ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது, நீ வேணால் கேளுங்க, காட்டுறேன். அவருடைய பேர் ஆண்ட்ரியூ டி பேசனோ. இவர் யூத இனத்தை சேர்ந்தவர், ஜெர்மன் நாட்டில் வாழ்ந்தவர், ஹிட்லருடைய காலகட்டத்தில் வந்தவர். அவர் யூத இனத்தை சேர்ந்தவனால ஹிட்லருடைய ஜெயிலில் இருக்கிறார், நாஜி ஜெயிலில் இருக்கிறார். அங்கேருந்து தப்பிச்சு போய் சீனாவுடைய தென்பகுதி போகிறார். சீனாவுடைய தென்பகுதினா இப்போ இருக்கிற திபெத்துங்கிற நாடு. திபெத்துங்கிற நாட்டை சீனா பிடிச்சிருக்கு. அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கனால இப்போ அதுவும் சீனாவுடைய ஒரு பகுதின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைனா திபெத்துன்னு தான் சொல்லியிருப்போம். மகரிஷியை திபெத்துன்னு தான் சொல்லியிருப்பார். அவங்க அந்த காலத்துலேயே சீனாவை பிடிச்சிட்டாங்க, திபெத்தை பிடிச்சிட்டாங்க. ஸோ சீனாவுடைய தென்பகுதியில், அதாவது திபெத் நாட்டில் அவர் வாழ்ந்தார். அங்கே இந்த ஓஜஸ் முச்சு அவர் கற்றுக்கொள்கிறார். அங்கே போகருடைய வம்சாவளியினர் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிகளில் இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர்கள்கிட்டருந்து ஆண்ட்ரியூ கற்றுக்கிட்டு அவர் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே மெடுனா யோகாங்கிற பேரில் சொல்லி கொடுத்து அவர்கிட்ட அவர்கிட்ட போய் மகரிஷியுடைய அன்பர்கள் அங்கே போகிறாங்க, அவருடைய அன்பர்கள் இங்கே வர்றாங்க. ஸோ சீடர்கள் மூலமாக குருக்கள் சந்தித்து கொள்கிறார்கள். அப்போ தான் இவர் தீட்சை எடுக்க வர்றாரு. இந்த ஆண்ட்ரியூ மகரிஷி தீட்சையை கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் ஏதோ ப்ராக்டிஸ் சொல்லித்தரீங்களாமே அப்படின்னு மகரிஷி கேட்குறாரு. அப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஓஜஸ் மூச்சுன்னு மகரிஷி தெரிஞ்சுக்கிறார். அப்போது பாருங்கள், இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு போய் இன்றைக்கி அது அமெரிக்காவுக்கு போய் மறுபடியும் அமெரிக்காவிலேருந்து உலக இந்தியாவுக்கு வந்து இன்றைக்கி உலகம் முறை பரவிடுச்சு, இப்படி சுற்றி வந்திருக்கு பாருங்கள். ஸோ போகருடைய அந்த கண்டினியூட்டி, அவர் காட்சி எழுத்ததும் இல்லாமல் அவருடைய பயிற்சி இப்படி சுற்றி உலகத்தையே சுற்றி வந்து மகரிஷிக்கு ஓஜஸ் மூச்சாக கிடச்சிருக்கு. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகரிஷி சந்தித்த சித்தர்கள் அப்படிங்கிறதுல இந்த ஆண்ட்ரியூ டி பேசனோ அப்படிங்கிறது ஒருத்தர். நம்ம நினைக்கிறோம் சித்தர்னா அவரை பற்றி அவர் காட்டுக்குள்ளே இருக்கணும், அவர் காவி ட்ரெஸ் உடனே தாடி வச்சுருக்கணும், கமண்டலம் வச்சுருக்கணும், என்ன விபூதி பூசியிருக்கணும் அப்படின்னு. சித்தர்னா என்ன சொன்னோம், உயிரை உணர்ந்தவர்கள். சித்தனா உயிர், உயிரை உணர்ந்தவர்கள் எல்லாருமே சித்தர்கள் தான். ஸோ ஆண்ட்ரியூ டி சித்தர். அப்போது உலகத்திற்கே காயக்கல்ப பயிற்சி கிடைக்க போதுன்னா அதை மகரிஷிக்கே சொல்லிக் கொடுத்தவர் எப்பேற்பட்டவர், ஒரு கருமையை தூய்மை பெற்றவராக இருப்பார். அவரை கருவியாக பயன்படுத்தி இறையாற்றல் மகரிஷிக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ அவரையும் ஒரு உயர்வாக நம்ம எடுத்துக்கொள்ளும், சித்தராக எடுத்துக்கொள்ளும். அடுத்த நாலாவதாக ஒரு சித்தர், அவரும் மகரிஷியை தேடி வந்து சந்தித்த காட்சியை ஒரு சித்தர். தேடி வந்தவங்க மூணு பேர், ஒன்று வள்ளலார், அப்புறம் போகர், அப்புறம் மூணாவது இப்போ நான் சொல்கிறவர். இவர் பேர் தெரியாது. மூணாவதாக வந்த இந்த சித்தருடைய பேர் யாருக்குமே தெரியாது, மகரிஷி சொல்லலை. பேர் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி, இப்போ நம்ம இப்போ இருந்தோமோ அவட்ட கேட்டிருப்போம், மகரிஷி கேட்டிருப்போம், அவர் யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க, ஏதாச்சும் மகரிஷிக்கு போட்டு திரும்ப திரும்ப ஏதாவது அவர் டார்ச்சர் பண்ணியாச்சும் கேட்டு தெரிஞ்சிருப்போம். ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. மகரிஷியை ஒரே ஒரு முறை தான் நான் அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினேன், 2004 பிரம்மஞானம் வாங்கிருப்பேன் சர்டிஃபிகேட். அந்த உள்ள லைட்டையும் போடுங்க சார், உள்ள லைட்டையும் போடுங்க. அப்போது அவர்கிட்ட பிரம்மஞான சர்டிஃபிகேட் வாங்கினோம். 2006 மகரிஷி மறைந்துடுறாங்க. அப்போது மகரிஷியை தேடி வந்து காட்சி அளித்த மூன்றாவது சித்தர் யாருன்னு தெரியல. ஆனால் இதை பற்றிய குறிப்பு எங்கே இருக்குன்னா, இந்த புக்கில் அன்பு நெறி பதிப்பகம்னு ஒன்று இருக்குது, திண்டுக்கல்லில் அன்பு நெறி பதிப்பகம், அன்பொழி இல்லை, அன்பு நெறி பதிப்பகம்னு ஒன்று அவர் ஸ்மார்ட் டைரக்டர் வச்சுருக்கிறாரு. அவருடைய புக்கில் இது இருக்குது. அவருடைய புக்கு பார்த்தீங்கன்னா அமுத மொழிகள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, யாராவது பார்த்துருக்கீங்களா? அதில் அமுத மொழிகள், அதே தான், 100 சம்பவங்கள் இருக்கும். அதில் ஒரு சம்பவம் தான் இது. அப்போ ஞாபகம் இருக்கா இது, அந்த சித்தர் இது? இதுவும் அதில் தான் இருக்கும். இப்போ முதல் சொன்ன அந்த ஆண்ட்ரியூ பற்றி அந்த புக்கில் தான் இருக்கும், இதுவும் ரெண்டாவதும் அதில் தான் இருக்குது. அதாவது அந்த மூன்றாவது சித்தர் பற்றின குறிப்பு அதில் இருக்குது. இதே போல தான் ஒரு நாள் ஆழியார் அறிவித்திரு கோயிலில் அந்த மாதிரி ஒரு வெண்புகை வடிவத்தில் ஒருவர், அப்போது அந்த சித்தர் கேட்குறாரு, நீ பிரம்மஞானம் எழுதுவாய் அப்படிங்கிறார். அவர் பேசுறதுக்கெல்லாம் டைம் கேட்கல. போகர் கேட்டார், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு, நான் யாருன்னு தெரியுமான்னு இவர் கேட்கல. வந்தார், ஒரு புகை மூட்டை வடிவத்தில் வராரு, அவர் ஃபேஸும் தெரியலை கிளியராக. ஆனால் எடுத்தோடனே நீ பிரம்மஞானம் எழுதுவாயின்னு டைரெக்டாக மேட்டரை மட்டும் சொல்கிறார். அப்போது மகரிஷி அதுக்கு சொல்கிற, எனக்கு பிரம்மஞானம் தெரியாதே, எனக்கு பிரம்மஞானம் தெரியாதே அப்படின்னார். அதுக்கு சொல்கிற அவர் சொல்கிறார், நீ எழுது, உனக்கு தானே தெரியும், நீ எழுது உனக்கு தானே தெரியும் அப்படி சொல்லி மறைஞ்சிடறார். அதுக்கப்புறம் மகரிஷி பிரம்மஞானம் அப்படிங்கிற நூல் எழுதுகிறார்.
இப்போ இந்த காட்சி இதெல்லாம் எப்போன்னா, இது அந்த 85-86 அந்த காலகட்டம் தான். இல்லை வருஷங்கள் எனக்கு எக்ஸாக்ட் இதை மறந்துருச்சு. இதெல்லாமே இந்த புக்குகள் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் படும் ப்ரூஃப் அதுலேயே இருக்குது. 1984-83 அந்த 80க்கு அப்புறம் தான் ஆழியாரில் அந்த இடத்த வாங்குகிறாங்க. பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் அந்த இடத்த கொடுக்குறாரு. 80க்கு மேலே தான் அந்த இடங்கள் கிடச்சி அந்த ஒரு 4-5 வருடங்களுக்குள்ள தான் அப்போ மகிழ்ச்சி அந்த பில்டிங் அறிவித்தல் கோயில் பணி நடக்குது. அப்போ பணி பாதியில் நிற்குதுன்னு சொன்னோம். அப்போயும் மகிழ்ச்சி எங்கே தங்கியிருந்தாருன்னு ஆழியாரில் ஒரு குடிசை, ஒரு குடில் அமைத்து தங்கியிருந்தார். அந்த குடில் ஃபோட்டோ கூட நீங்கள் பார்க்கலாம், அதுவும் மியூசியமில் அங்கே இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம ஆழியார் கேட்டு நுழைஞ்ச உடனே லெஃப்ட்டில் இருக்கிற அந்த சேவை மையம் இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல ஒரு குடிசை, இந்த என்ட்ரன்ஸ்லேயே செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல தான் ஒரு குடிசை போட்டு அங்கே தான் தவம் பண்ணிட்டு போது போகர் காட்சி எழுத்திருக்கிறது. அந்த வள்ளலாருடைய சிலை இருக்கும், அதுக்கு முன்னாடி சேவை மையம், இந்த சரௌண்டிங்குள்ளே தான் மகிழ்ச்சி கட்டி வச்சுருந்துருக்கார். ஒரு சின்ன குடிசை குடில் அங்கே தான் போகர் காட்சி அளித்த இடம் அது. அதே போல் அந்த டயத்தில் தான் இவரும் வந்திருக்கிறார் போல். அது வா அல்லது கட்டி முடித்த பிறகான்னு தெரியல. 80-90 காலகட்டத்துக்குள்ளே இவர் வந்திருக்கிறார், அது மட்டும் ஞாபகம் தெரிவிருக்கு எனக்கு. அப்போது கேட்குறாரு, இது இந்த மாதிரி பதில் சொல்ல எனக்கு பிரம்மையான தெரியாதுங்கிறாரு. நீ எழுது, உனக்கு தானே தெரியும். இது ரெண்டு விதத்தில் வச்சுக்கலாம். உனக்கு தானே தெரியும், தானாக உனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு தானே தெரியும் இப்படியும் வச்சுக்கலாம். கம்மா போட்டால் அர்த்தம் மாறும். உனக்கு தானே தெரியும், உனக்கு தானே தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இப்போ நம்ம யோசிக்கலாம், மகரிஷி சங்கத்தை ஆரம்பித்தது, பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பித்தது எப்போ, எந்த வருஷம்? 58. 58 வருஷத்துலேயும் பிரம்மஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த சித்தர் காட்சிகளுக்கும் எனக்கு பிரம்மஞானம் தெரியாதுன்னு மகரிஷி சொல்கிறாரு. 58 இப்போ எத்தனை வருஷம்? 68-78-88 கிட்ட 30 வருஷம் கழிச்சு மகரிஷி எனக்கு பிரம்மஞானம் தெரியாதுன்னு அந்த சித்தர்கிட்ட ஏன் அப்படி சொல்லணும்? நீ எழுது, உனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறார். அப்படின்னா இதுதான் ரிசர்ச்சுங்கிறது, இதுதான் அது. அர்த்தம் வந்து நேரடியாக நம்ம பொருளுக்குள்ள முடியாது. மகரிஷியே சொன்ன மாதிரி, அதாவது சித்த பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில்